ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லாக்டவுனில் வந்து வீட்டில் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. பேக்கரிலாம் கூட வந்து நமக்கு க்ளோஸ்ட் இல்லையா? இப்போ அதனால் வீட்டிலே இருக்கிற கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். கேட்கணுன்னே ஓவன்லாம் வேணுமேம்மா, அதுக்கு நம்ம என்னம்மா பண்ணுறது, நாங்கள் என்னமா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த கவலைலாம் வேண்டாம். நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வந்து இன்றைக்கி நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோம். வாங்க இப்போ இப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சளிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும், சளிக்காமல் போட்டோன்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் வந்து நமக்கு அப்படியே வந்துடும். அதனால தான் எந்த ஒரு கேக் செஞ்சாலுமே நீங்கள் அதை சளிச்சு மாவு எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பட்டர் வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன். அது பட்டரில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டி தயிர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. மெயினாக அதுதான், கட்டி தயிர்ன்றதை விட புளிக்காத தயிர் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் நம்ம சேர்த்துக்கலாம். பாலையுமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து 1 கப் மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1 கப்பாகவும் எடுத்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது மாதிரி ஒரு சும்மா பார்த்தீங்களா, நல்லா ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய இந்த பாத்திரம் இதெல்லாமே வந்து நான் ஓவனுக்காக வாங்கினது. இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் இது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் வைக்க முடியல. ஸோ அதனால் நான் இந்த சில்வர் பாத்திரமே வந்து எடுத்திருக்கேன். இதுலேயுமே அழகாக பேக் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் 3 டிராப்ஸ் பட்டர் மட்டும் நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. உள்ளே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கோதுமை மாவு கொஞ்சமாக நீங்கள் மேலோட்டமாக போட்டுட்டு இதை வந்து கையில் இந்த மாதிரி வச்சு தட்டினீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இது எதுக்காகன்னா வந்து கீழே வந்து கேக் வந்து கீழே ஒட்டி பிடிக்காம, பாத்திரத்தோடு ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறோம். இது மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் இது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் கேக் வந்து பேக் பண்ணும்போது வந்து பகுதி அளவுக்கு மட்டுமே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அது உப்பி வரும்போது நீங்கள் நிறையா ஃபுல்லாகவே பாத்திரம் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அது உப்பி வர்றது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு மட்டும்தான் இது வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போது வந்து இதை வந்து குக்கர் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் அப்படின்னு கூட உங்களுக்கு செட்டாக வசதியாக இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர் அது மாதிரி பெருசாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குக்கர்லேயுமே வந்து இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு அது மேலே வந்து அந்த கேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் மாதிரி சின்ன கிண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. இதை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி வச்சு இதை வந்து மூடிடலாம். மூடிட்டு இதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தையும் வந்து அப்படியே மூடிடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 35 மினிட்ஸ் ஆகும். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கத்தி விட்டு உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை. இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி இருக்கிற ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா அது பாத்திரத்தோடு ஒட்டி இருந்ததுன்னா நமக்கு வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ சுற்றி விட்டுட்டு
நீங்கள் பாருங்கள், சூப்பராக ஒட்டவே இல்லை, அழகாக வந்துருச்சு. தனியாக எவ்வளோ பவுன்ஸியாக, எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம மைதா, ஒயிட் சுகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக் தான் இது. குழந்தைங்களுக்கு சூப்பராக தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.